நம்மளோட ஸ்டேட்டுக்கு யாரு தமிழ்நாடு அப்படின்ற பேரை வச்சா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த காரணத்தினால அப்போல இருந்தே தமிழ்நாடு அப்படின்ற பேர் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறான பதில். வெள்ளக்காரங்க நம்ம நாட்டு ஆண்டுட்டு இருக்கும் போது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடம் எல்லாத்தையுமே மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் மொழி வாரியா பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மொழி வாரியா பிரிக்கும் போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லா ஸ்டேட்டுக்கும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ற பேரே தொடர்ந்து 1956 தியாகி சங்கரலிங்கனார், அதாவது தியாகின் ஏன் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு கடைசியில புரியும். 56 சங்கரலிங்கனார் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேரை வைங்க, இந்த நிலப்பகுதிக்கு தமிழ்நாடு அப்படின்ற பேர் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம 76 நாட்கள் இவங்க யாரும் இந்த பேரை கண்டுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 76 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதத்தோட முடிவுல அவர் இறந்து போனாரு. அப்ப இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் வேண்டாம் நீ உண்ணாவிரதத்தை கைவிட்டு அப்படின்னு சொல்லியும் கூட அவர் உண்ணாவிரதத்தை கைவிடவே இல்ல, தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மக்களிடையே தமிழ்நாடு அப்படின்ற பேர் பெரிய லெவல்ல பேசப்பட்டது. அதுக்கப்புறம் 1956 to 1969 வரைக்கும் தொடர் போராட்டங்களுக்கு அப்புறம் தமிழ்நாடு அப்படின்ற பேர் அப்ப இருந்த நம்ம முதலமைச்சரான சி என் அண்ணாதுரை அவர்களால சூட்டப்பட்டது. இந்த வீடியோ ஏன் நான் இன்னைக்கு செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குதான் சங்கர்லிங்கனாரோட பிறந்த நாள். ஹாப்பி ரிபப்ளிக் டே. பாய்.